Welcome to Pasi Rusi recipes in Tamil. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா onion rings. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து onion rings வெங்காயத்தை வச்சு நம்ம வீட்ல இருக்க பொருளை வச்சு தான் நம்ம ஸ்நாக்ஸ் செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு நம்ம பாப்போம். பாருங்க வெங்காயத்தை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா அரிஞ்சிக்கணும். அத பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ்ல அரிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்பதான் நமக்கு ரிங்ஸும் நல்லா அழகா கிடைக்கும் சாப்பிடறதுக்கு. இது ஒரு ஸ்நாக்ஸ் தான், ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் தான் இது. நம்ம வீட்டுல எல்லா பொருட்களுமே வீட்டுலதான் இருக்கும். பாருங்க எவ்வளவு அழகா ரவுண்ட் ரவுண்டா எடுத்துட்டு வந்துருச்சு. பாருங்க இதே மாதிரி நீங்க இதை எடுத்துட்டீங்கன்னா நம்ம பெருசு பெருசா தான் அறியிறோம் இல்லையா, அதனால எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி தான். பாருங்க யாராச்சும் எமர்ஜென்சியா வந்துட்டாங்கன்னா கூட நம்ம வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு நம்ம அழகா ஸ்நாக்ஸ் செஞ்சு அவங்களுக்கு டிஃப்ரெண்டா கொடுத்துடலாம். நம்ம வெங்காயத்துல தண்ணி விடும். சோ தண்ணி விடுறதுனால அந்த தண்ணி எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துடணும் சக் பண்ணி. பாருங்க மைதா மாவு 1 கப்பு, 1/2 கப்பு கார்ன்ஃபிளர் மாவு. நீங்க எந்த கப்புல மைதா மாவு எடுக்கிறீங்களோ அதே கப் அளவுக்கு தான் கார்ன்ஃபிளர் மாவையும் 1/2 கப் எடுத்துக்கணும். இப்ப இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த மாவுல நம்ம வந்து கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இங்க பாருங்க நல்லா நம்ம வந்து மாவுல மிக்ஸ் பண்ணி தனியா எடுத்து வச்சாச்சு. இப்ப இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், இதுவே போதும். தேவைப்பட்டா நீங்க மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன். ஏன்னா இன்னும் நல்ல ஸ்பைசியா வேணும்னு நினைக்கிறவங்க 1/2 ஸ்பூனே சேர்த்துக்கலாம். ரொம்ப ஸ்பைசி வேண்டாம்னு நினைக்கிறவங்க 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கினா போதும். இஞ்சி பூண்டு விழுதும் வந்து பாத்தீங்கன்னா காரத்தை இன்னும் கொஞ்சம் கூட்டி காட்டுறதுக்கு தான். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். வந்து பிரெட் கிரம்ஸ், பிரெட் கிரம்ஸுக்கு பதில் நீங்க வந்து ரஸ்க் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். ரஸ்க் வந்து கடையில விற்கும் இல்லைங்களா, ரஸ்க வாங்கின்னு வந்து பவுடர் பண்ணிட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எதுவுமே இல்லை அப்படின்னா அவல் இருக்குல்ல, நம்ம வெள்ளை அவல் சிகப்பு அவல் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து நீங்க நல்ல அதாவது வாஷ் பண்ணக்கூடாது, வாஷ் பண்ணாம நல்லா சுத்தம் பண்ணிட்டு அந்த அவல்ல மிக்சியில போட்டு பவுடர் பண்ணீங்கன்னா அது நல்லா கொர கொரன்னு பவுடர் ஆயிடும். அந்த பவுடரை வச்சு நீங்க இந்த ரிங்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாவுல நம்ம கரைச்சி வச்ச மாவுல நம்ம பவுடர் டஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். மாவுல நல்லா வந்து கரைச்சிடணும், நல்லா டிப் பண்ணி எடுத்துருங்க. டிப் பண்ணிட்டு நம்ம ரஸ்க் பவுடர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா, ரஸ்க் பிரெட் கிரம்ஸ் எது உங்ககிட்ட இருக்கோ அதை நீங்க பவுடர் பண்ணிக்கோங்க. அவல் இருந்தாலும் அவல்ல பண்ணிக்கலாம். நான் பிரெட் கிரம்ஸ் எடுத்திருக்கேன். லைட்டா தோச்சா போதும், ரொம்ப லைட்டா தான் வேணும். இந்த மாதிரி ரிங் நல்லா டஸ்ட் பண்ணி வச்சிருங்க.
எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம டிப் பண்ணி எடுத்ததை எண்ணெயில போட்டுடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனா ஆகணும். இங்க பாருங்க எவ்வளவு அழகா ஆனியன் ரிங்ஸ் வந்திருக்கு பாருங்க. நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாவும் இருக்கு, நல்லா அழகா ரவுண்ட் ரவுண்டா வித்தியாசமா இருக்கு இது பாக்குறதுக்கே. இது நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல போட்டுருங்க. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.